தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் தேனுகாம்பாள் உடனமர் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா புனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே வணக்கம் மேடம் வணக்கம் தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறை திருமந்திரம் இதெல்லாம் வந்து படிக்கணும்னு எப்படி மேம் உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு சின்ன வயசுலேருந்து எனக்கு பக்தி நெறி மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் வளர்த்தாங்க அந்த சூழ்நிலையில் பாட்டு கற்றுக்கிற ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இருந்தது 10ஆம் வகுப்பு நிறைவு பண்ணதுக்கப்புறம் கரூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் கரூர் சுவாமிநாத ஐயாட்ட வந்து பாடல் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதன் மேலே ஆர்வம் வந்து அதிகமாச்சிங்க இப்போ வந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் ஊதுவாரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் முதல் முறையாக இப்போ வந்து பொதுவாக ஆண் ஊதுவார்கள் வந்து நிறையா இடங்களை நம்ம பார்க்க முடியுது இப்போ பெண் ஊதுவார்களாக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கீங்க இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம் அதாவது என்ன அப்படின்னா ஆண் ஓதுவார் பணி அப்படிங்கிறதுல வந்து இதுக்கு முன்னாடி அங்கையர்கண்ணி அம்மா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன் கலைஞர் ஐயாவுடைய காலகட்டத்திலே அவர் வந்து இந்த சிறப்பான பணியை செஞ்சுருக்காரு அதன் பிறகு பல ஆண்டுகள் வந்து இதன் மேலே இதுக்கு வரணும்னு விருப்பப்பட்டிருக்கலாம் பெண்கள் பணி சூழ்நிலை காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் இதை எப்படி நம்ம கற்றுக்கிறது அதை பற்றி தெரியாத காரணத்தினால கூட இந்த பணிக்கு வராமல் இருந்திருக்கலாம் இதை நம்ம வந்து நிறையா மாவட்ட அரசு இசைப்பள்ளி இருக்குது அதே போல் கல்லூரிகளும் இருக்குது சிறந்த ஓதுவார்கள் தலை சிறந்த ஓதுவார்கள் இந்த திருமுறைகளை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்துட்டு வராங்க அவங்கள்ட்ட போய் இதை பற்றி நம்ம தெரிய வர கற்றுக்கிட்டு அதன் பிறகு நம்ம வந்து இந்த பணியை வந்து ஏற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இதை பற்றி பெண்கள் தெரியாதவங்க கூட இது மூலியமாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்புகிறேங்க ஐயா ஆமாம் ஓதுவார்களுடைய பணி என்ன மாதிரியான பணிகள்மா அது மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஓதுவார உடைய பணி என்ன அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்து அர்ச்சகர் வந்து கரோரிக்குள்ளே சென்று சாமியுடைய திருமேனி தொட்டு வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செஞ்சு அதன் பிறகு வந்து என்ன செய்யணும்னா ஓதுவார் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் நின்று பாடுற வழக்கம் ஓதுவார்கள் அங்கே நின்று பஞ்சபுராணம்னு சொல்லக்கூடிய தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் இந்த பாடல்களை வந்து பாடக்கூடியது ஒரு வழக்கமாக இருக்குதுங்க ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் பாடக்கூடிய வழக்கம் இருக்குதுங்க அம்மா முதல்வர் அவர்களிடம் இந்த பணியானையை நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு எப்படி அந்த தருணத்தை வந்து உணர்ந்தீங்க ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் தேவாரம் திருவாசகம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பல்வேறு துறைகளில் இயங்கிட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது அதற்கு மாற்றாக ஓதுவாராக உங்களுக்கு பணியானை நியமித்தப்போ எப்படிமா இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் எதிர்பார்க்கல முதல்வரையா கையால் வந்து நான் போய் இந்த மாதிரி பணி நியமனம் வாங்குவேன் அப்படின்னு அதுவும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏற்கனவே கலைஞரையா காலத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி இந்த பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய கையில் வந்து எனக்கு இந்த பணி கிடச்சி இங்கே வந்து நான் கோயிலில் வழிபாடு செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஆமாம் இது இப்போ தமிழ் இறையாண்மை மீதான உங்களுக்கு ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு வந்து குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ஆதரவு சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அம்மா அப்பா உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யும்பாங்க இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்து பாடினா எப்படி நம்ம உற்சாகப்படுத்துவோம் நடனம் ஆடினா உற்சாகப்படுத்துவோம் அது போல் எங்கள் வீட்டில் வந்து என்னை உற்சாகப்படுத்தினாங்க சின்ன சின்ன பாட்டு கேட்டு பாடுறது அது வந்து அவங்க உற்சாகப்படுத்துறது உறவினர்கள் முன்னாடி பாட சொல்கிறது அவங்க எனக்கு கைத்தட்டி வரவேற்பு கொடுக்கறது இந்த மாதிரி தாங்க என்னோடய இது தொடர்ந்துச்சு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு என்னுடைய கணவரும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு இதை நீ படித்து இதில் வந்து ஏதாவது ஒரு நல்ல சாதனை புரியணும் இல்லை இந்த துறை சார்ந்து நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொல்லுவார் எங்கள் அத்தை மாமாவும் கூட இதுக்கு வந்து நிறையா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நீ கவலைப்படாத கோயில் பணியை போய் பாரு பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா வீட்டில் அதாவது அத்தை வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா இப்போ கோயிலில் கூட வந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்து கணவராகட்டும்
ஆமாம், அத்தை ஆகட்டும் மாமா ஆகட்டும் எல்லாரும் வந்து திருமணத்துக்கு பிறகும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே. எனக்கு ஆமாம், இப்போ வந்து இனி வரக்கூடிய பெண் ஓதுவார்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னம்மா? புதுசாக வரக்கூடியவங்களுக்கு, இனி வரக்கூடிய பெண் ஓதுவார்களுக்கு அடியனுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, படிக்கக்கூடிய விருப்பம் இருந்தால், அதாவது இந்த தேவார பாடல்களை படிக்கக்கூடிய விருப்பம் வந்து நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அடியனுக்கு தெரிஞ்சு. அந்த சூழ்நிலையில் வந்து முறையாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் முறையாக கற்றுக்கிட்டு அதை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பெருமையை உணர்ந்து அதன் பிறகு அதை அந்த பணியை நம்ம செய்யும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து நல்லா கற்று அறிந்த பெரியோர்கள்ட்ட போய் நம்ம கேட்டு அதை தெரிஞ்சுக்கும் போது அதை பற்றிய சிறப்பை பற்றி சொல்லுவாங்க. இந்த பாடல்களில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த அவங்க பாடும்போது ஏற்பட்ட உணர்வு, அவங்க எப்படிலாம் பாடியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கி அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட போய் பாடும்போது ஏற்படுறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். அதனால் நான் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, ஓதுவாராக படிக்கணும்னு விருப்பப்படுற எல்லாத்திட்டையும், கற்றறிந்த நிறையா பழம்பெரும் ஓதுவார்கள் நம்மளுடைய நாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய பணி வந்து மிக அளப்பெரிய, அதாவது அவங்களுடைய பணி வந்து மிகப்பெரிய பணின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பல சூழ்நிலையில் கூட தன்னுடைய பணி இன்ன வரைக்கும் அந்த ஓதுவார் பணியை வந்து தொடர்ந்துட்டுருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா இறைவன் மேலே இருக்கக்கூடிய அன்பு, இறைவன் மேலே இருக்கக்கூடிய பற்று, இந்த தேவாரத்து மேலே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தொண்டு, சிவ தொண்டு செய்யணும்னு இன்று வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நம்ம கற்றுக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா தயவு செய்து அதை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் கல்லூரிகள்லேயும் இசைப்பள்ளிகள்லேயும் சென்று படித்து கற்றுக்கிட்டு அதன் பிறகு பிற்காலத்தில் வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா வழங்குவார், வழங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஐயா கிட்ட கண்டிப்பாக ஐயா செய்வார்னு நம்புகிறோம் எல்லாருமே.